அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு என்று சில நிலைமைகளை நேரங்களை இடங்களை வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமானது லைலத்துல் கத்ருடைய இரவு. ஒரு மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ் கபூல் செய்வான் அந்த லைலத்துல் கத்ருல கேட்கக்கூடிய துவா. அடுத்ததாக யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஸஅத்தும் மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாள்ல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்துல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று துஆவு ஸாயிம் ஹஸ்ஸாயிஸ்ஸு, ஒரு நோம்பாளி நோம்பை திறப்பது கடையில கேட்கக்கூடிய துவா. ஒரு நோம்பாளி நோம்பை பிடிச்சிட்டு இருக்கிறாரே, அந்த நோம்பை திறப்பது கடையில கேட்கக்கூடிய துவாவே அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஒரு நோம்பாளி நோம்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஒரு முசாபிர் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவா, பயணி. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்துல கேட்கும் துவா. அந்த துவா இல்ல எந்த எந்த தடங்களும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போன்று நீதமான ஒரு அரசன் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையிலே யாருமே உதவி செய்வதற்கு இல்ல, ஒரு மனிதனுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்துல, அந்த அநியாயம் அளிக்கப்பட்ட வீணாக அநியாயம் அளிக்கப்பட்ட ஏற்றிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஒரு மனிதன் ஆபத்தான கட்டத்துல சிக்கிருக்கிறான், ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்துல கேட்கக்கூடிய துவா. இதையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துவா. ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால நாங்க அல்லாஹ்விடத்துல துவா கேட்டா அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று எங்களுடைய தொழுகை அதான் கேட்டு அதானுக்கும் எகாமத்துக்கும் இடையில கேட்கக்கூடிய துவா. நாங்க தொழுகிறோம், ஒரு மனிதன் தொழுகைக்காவன் வருகிறான், அதான் சொல்லப்பட்டது. அதானுக்கு பின்னால தொழுகை கடையில கிட்டத்தட்ட 15-20 நிமிடம் சின்ன ஒரு கெப் இருக்கும், அந்த டைம்ல கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் இந்த சிறையும் இல்லாம கபூல் செய்கிறான். அதே போன்றுல கேட்கக்கூடிய துவா, சுஜூதுல ஒரு மனிதன் அரபுல தான் கேட்கணும், அரபுல கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் இந்த சிறையும் இல்லாம கபூல் செய்கிறான். அதே போன்று இரவுல கடைசி பகுதியில கேட்கக்கூடிய துவா அப்படின்னா சுபஹுக்கு கொஞ்சம் முன்னால கேட்கக்கூடிய துவா, அந்த துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக இருந்து கேட்கக்கூடிய துவா. உதாரணமாக ஒரு முஸ்லீம் எங்களை விட்டு தூரத்துல இருக்கிறாங்க, பக்கத்தூர்ல இருக்கிறாங்க, அல்லது வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது வேற ஒரு வெளிநாடுகள்ல வசிக்கிறாங்க, அப்படி எங்களை விட்டு மறைஞ்சிருக்கிற ஒருவருக்காக அவரை நாங்கள் கேட்கக்கூடிய துவா. இந்த துவாக்களை எல்லாம் கபூல் செய்கிறான். அதே போன்று ஜம்சம் நீரை குடித்து விட்டு கேட்கக்கூடிய துவா. அதே போன்று மக்கா மதீனாவில் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று சஃபா மருவா அரபா மக்காம் இப்ராஹி மஷ்ஹூர் ஹராம் போன்ற இடங்களில் கேட்கக்கூடிய துவா. இவைகள் எல்லாம் அல்லாஹ் இந்த சிறையும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருந்து கபூல் செய்கிறான். எனவே நான் இந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நேரங்கள், சில நிலைமைகள், அதே போன்று சில